விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சென்னையில் இரு அரசு பள்ளிகளில் தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் மூட நம்பிக்கை உரையாற்றிய மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்திய குற்றத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். செப்டம்பர் 7 பிற்பகல் சென்னை விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டு அன்று மாலை சைதாப்பேட்டை மாஜிஸ்திரேட் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு 14 நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதில் இருந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் முன்பு வரை போலீசார் சுமார் 2 ஓடும் வாகனத்திலேயே மகாவிஷ்ணுவிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அந்த விசாரணை பற்றிய விவரங்களை போலீஸ் வட்டாரத்தில் துருவினோம். இதோ அந்த விசாரணை குறித்து. உங்களுக்கு என்ன பின்புலம்? அரசியல் பின்புலம் இருக்கா, ஆன்மீக பின்புலம் இருக்கா? சார், நீங்க சொன்ன 2 பின்புலமும் எனக்கு கிடையாது. எனக்கு சினிமா பின்புலம் தான் இருக்கு. நான் சின்ன வயசுலேயே மதுரை மகானு சன் டிவில அசத்த போவது யாருன்னு காமெடி நிகழ்ச்சி பண்ணினேன். அதுக்கு பிறகு சினிமாவில ஆர்வமாகி சென்னைக்கு வந்தேன். சினிமாவில டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் பண்ணேன். அப்படி பார்த்தா எனக்கு சினிமா பின்புலம் தான் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீகத்துல எப்படி ஈடுபாடு, எப்ப உருவாச்சு? நான் 5 முன்னாடி பீகார் போனேன். அங்க பாட்னா பக்கத்துல ஒரு ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு இருந்தப்ப திடீர்னு என் காதுக்குள்ள மேலவானு தமிழ்ல ஒரு குரல் கேட்டுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் ஒரு அசரீரி போல எனக்கு அந்த குரல் கேட்டுச்சு. நான் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே நிக்கிறேன். தண்ணி விழுற சத்தம் எல்லாம் எனக்கு கேட்கல. மேலவான்ற குரல் மறுபடியும் கேட்டுச்சு. மேல எப்படி போறதுன்னு தெரியாம நான் அப்படியே நின்னேன். அப்பதான், உனக்குன்னு ஒரு திறமை இருக்கு, உனக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அதை பயன்படுத்த சித்தர்களை தேடி போனு அந்த குரல் எனக்கு கட்டளை இட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் அது காசி விஸ்வநாதர் கட்டளைன்னு நான் உணர்ந்தேன். அதை உணர்ந்ததும் அங்க இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே நம்ம ஊருக்கு வந்துட்டேன். இங்க வந்து திருவான்மியூர், எக்மோர், விருகம்பாக்கம், திருவண்ணாமலை, பழனி, திருநெல்வேலின்னு சித்தர்கள் இருந்த இடத்துக்கெல்லாம் சுத்தி திரிஞ்சேன். ஒவ்வொரு சித்தர் வாழ்ந்த இடமா போன தியானம் பண்ண இப்படிதான் நான் ஞானம் அடைஞ்சேன். நித்யானந்த மாதிரியே பேசுறீங்களே, அவரை போல ஆகணுங்கிறது தான் உங்க ஆசையா? நித்யானந்தர் யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்க வாங்கன்னு கூப்பிடல, மக்கள் தான் அவரை தேடி போனாங்க. நானும் என்னை தேடி வாங்கன்னு யாரையும் போய் கூப்பிடல. இன்னைக்கு என்னை தேடி பல பேர் வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையோட வராங்க, கவலையோட வராங்க. நான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட பேசுறேன். நான் பேசுறதுலயே அவங்க கஷ்டம் குறையறதா சொல்றாங்க. அதற்கு பிறகு அவங்க பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்றேன். வேற எங்கேயும் கிடைக்காத தீர்வு அவங்களுக்கு என்கிட்ட கிடைச்சதால மறுபடியும் என்னை தேடி வராங்க. நானா எதையும் பேசல, காசி விஸ்வநாதர் சொல்றதை தான் நான் செய்யறேன். அதை ஏத்துக்கிட்டு மக்கள் என் பின்னாடி வராங்க. உங்களுக்கு என்ன வருமானம்? கடந்த ஆண்டு மட்டும் எங்களுடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்ல 2.5 crore வந்திருக்கு. ஞானத்தை தேடுறவங்க கொடுக்கற டொனேஷன் மற்றும் நான் என்னோட வகுப்புகளுக்கு வாங்கும் கட்டணம் தான் வருமானம். இந்த ஃபவுண்டேஷன்ல உங்க உறவினர், குடும்பத்தினர், நெருக்கமான நண்பர்கள் மட்டும்தானே நிர்வாகத்துல இருக்காங்க. ட்ரஸ்ட்ல யார் யார் இருக்கணும்னு காசி விஸ்வநாதர் சொல்லுவாரு, அவர் சொல்றதை தான் செய்வேன். ஆஸ்திரேலியாவில இருந்த நீங்க உங்க நிகழ்ச்சிகளை எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கலாமே, ஏன் உடனே வந்தீங்க? சிங்கப்பூர் நிகழ்ச்சி எல்லாம் ரத்து பண்ணிட்டு தான் வந்தேன். என் மேல் வழக்கு போட்டிருக்காங்க. என்னை பத்தி தவறான செய்திகள் மேலும் பரப்ப கூடாதுன்னு தான் காசி விஸ்வநாதர் என்னை உடனே வர சொன்னார். அதன்படியே வந்தேன். கான்ட்ரவர்சியான இந்த ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பிடுறது யாரு? நீங்களே கேட்டு வந்தீங்களா, இல்ல வேற யாராவது ஏற்பாடு பண்ணாங்களா? காசி விஸ்வநாதர் சொல்லாமல் எங்கேயும் நான் போக மாட்டேன். அந்த ஸ்கூலுக்கு நானா போகல, சிஇஓ ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் போட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. மாணவர்கள் மத்தியில உரையாடுவது நல்ல விஷயம்னு ஏத்துக்கிட்டேன். ஒரு ஸ்கூல்ல போய் அப்படி பேசலாமா? போன ஜென்மம், அடுத்த ஜென்மம்னு பேசினா பசங்க பயப்பட மாட்டாங்களா? ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல நாம குறைபாடா பிறப்போமான்னு பசங்க பயத்துல ஏதாவது செஞ்சுக்கிட்டா அதுக்கு நீங்க தானே பொறுப்பு. சார், என்ன அங்க முழுமையா பேசவே விடல. நான் பேச்ச ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும் போதே அந்த சார் குறுக்கிட்டு கேள்வி கேட்டாரு. ஊனம் என்பதெல்லாம் ஒரு குறைபாடே கிடையாது என்பதை சொல்லத்தான் நான் அந்த டாபிக்கையே ஆரம்பிச்சேன். ஆனா என்னை பேசவே விடாமல் செய்து விட்டார்கள். அந்த ஆசிரியர் கேட்டது சரிதானே, அவர் மனசு புண்பட்டு இருக்குல்ல. என் ஞானத்துக்கு எட்டியபடி அந்த ஆசிரியர் நல்ல எண்ணத்தோடு என்னிடம் கேள்வி கேட்கல. அதனாலதான் நான் அவரோட ஆர்கியூமெண்ட் செஞ்சேன். இல்லை என்றால் நான் அவரிடம் வாதம் பண்ணிருக்கவே மாட்டேன். என முழுதா பேச விட்டு இருந்தா அந்த ஆசிரியர் கிட்ட நான் மன்னிப்பு கூட கேட்டிருப்பேன். அவருடைய துணி வேற மாதிரி இருந்ததாலதான் நான் அப்படி பதில் சொன்னேன் என்று போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறார் மகாவிஷ்ணு.
குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.